ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சைனாலேருந்து ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து பேசுகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த மழை வந்து இப்போ மணி இங்கே வந்து 12 மணி ஆகிடுச்சு. ஆமாம், காலையில் 6 மணிலேருந்து இந்த மழை பெஞ்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அந்த மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு சொட்டு தண்ணி நிற்கிறது கிடையாது தெருவில். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இவங்களோட அந்த வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து எப்படி அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். அங்கே பாருங்கள், தண்ணி ஹோல் போட்டு கரெக்டாக அது உள்ளே போகுது பாருங்கள். அங்கங்கே ஹோல்ஸ் போட்டிருக்காங்க அழகாக. அந்த தண்ணி வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு அதில் நீட்டாக தண்ணி உள்ளே போயிடுது. அழகாக உள்ளே போகுது, எல்லா தண்ணியும் உள்ளே போயிடுது பாருங்கள். அழகாக தண்ணி ஓடி வந்து அதில் கீழே போயிடுது உள்ளுக்குள்ளே. அதே மாதிரி எவ்ரி 10 ஃபீட்டுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸு என்டையர் ஸ்ட்ரீட்டு பாருங்கள். அழகாக இந்த தண்ணி எல்லாம் பெய்கிற தண்ணி எல்லாம் இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த பாருங்கள் தண்ணி அப்படியே அங்கங்கே அழகாக ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ தண்ணியும் அழகாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரமாக பெஞ்சிருக்கு. அந்த மழை வந்து நீட்டாக அந்த தண்ணி எப்படி சேமிக்கிறாங்க பாருங்கள். தண்ணி அதிகமாக இருக்குது இவங்கக்கிட்ட, அது குறைய கிடையாது. இந்த ரோடு கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு 25 வருஷம் முன்னாடி போட்ட ரோடு அப்படின்றாங்க. அப்படியே இருக்குன்றாங்க. அழகாக பண்ணியிருக்காங்க ரோட்ஸு. 25 இயர்ஸ் எவ்வளோ ஒரு கார்டனிங், அந்த ஒரு செழிப்பாக இயற்கையான அந்த இதை மிஸ் பண்ணாமல் எவ்வளோ அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, இது ஒரு இயற்கையான அது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு இது இருக்குது பாருங்க. உங்களுக்கே தெரியும், பெய்கிற 7 மணி நேரம் பெய்கிற தண்ணி அப்படியே இதில் கீழே போய்கிட்டே இருக்குது. அழகாக சேமிக்கிறாங்க. ஒரு உங்களுடைய நம்மளுடைய விழிப்புணர்வுக்காக தான் இதை நான் அனுப்புகிறேன். சந்தோஷங்க. சைனாவில் இது தாங்குவான் அப்படிங்கிற ஒரு இடம், தோங்குவான் அப்படின்னு ஒரு இடம், இது டிஜின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சிட்டிலேயே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ கிராமங்களில் இன்னும் நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சந்தோஷம்.